இருக்கிறீங்களா? இந்த வழியா போனா பத்மநாபசுவாமி கோயிலுக்கு போயிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு இங்க பாக்குறதுக்கு. ஆண்கள் வந்து முண்டு இல்ல வேஷ்டி கட்டியிருக்கணும், பொண்ணுங்கள் வந்து சாரி இல்ல ஆம் சாரி இல்ல சுடி கூட போட்டிருக்கலாம். இந்த குளம் ஃபுல்லா மீனா தாங்க இருக்கு. உலகத்திலே பணக்கார கோயிலான பத்மநாபசுவாமி கோயில் அப்படின்னா பீமாபள்ளி. வணக்கம் மக்களை. இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா திருவனந்தபுரம் தான். திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரம் தான் பத்மநாபசுவாமி கோயிலுக்கு போற தூரம். ஸோ நீங்க யார்கிட்ட வந்து கேட்டாலும் கரெக்டா சொல்லி கொடுப்பாவ. நான் சென்னையில இருந்து தான் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்ல திருவனந்தபுரத்துக்கு வந்திருந்தேன். வெறும் 235 ரூபா தான் அன்ரிசர்வ்டு தான் வந்திருந்தேன். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஜஸ்ட் திருவனந்தபுரத்துக்கு வந்துட்டா இந்த கோயிலை மிஸ் பண்ணிடுறாங்க. கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர் நடந்தாச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு கணபதி கோயில் இருக்குது. அது ரொம்பவே விசேஷம். நிறைய ஆள் போயிட்டுருக்காங்க, பார்த்துக்கோங்க. கோயிலுக்கு உள்ளாடியெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நான் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் இதே வழியாக திரும்பினா இந்த இப்போ பார்க்குறீங்களா, இந்த வழியாக போனால் பத்மநாபசுவாமி கோயிலுக்கு போயிடலாம். கணபதி கோயில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே பத்மநாபசுவாமி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வழியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருவந்திரம் சிட்டி தான். ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப நெருக்கமான மக்கள் ரொம்ப அப்படி இப்படின்னு போயிட்டுருக்க இடம் தான். நமக்கு சென்னை எப்படி தமிழ்நாட்டுக்கு சென்டரோ அதே மாதிரி கேரளாவுக்கு திருவனந்தபுரம் சென்டர் ஏரியா சென்ட்ரல். ஸோ இந்த இடம் ரொம்ப சிட்டி தான், ஆனால் ரொம்ப பெரிய பெரிய பில்டிங் இல்லாமல் ஆனால் எல்லாமே குட்டி குட்டியாக கொஞ்சம் நெருக்கமாகவே இருக்குது. ஸோ அப்படி கொஞ்சம் தூரம் நடந்தாலே சீக்கிரமாக பத்மநாபசுவாமி கோயில் வந்துடும். வாங்க போகலாம். சிட்டி அப்படிங்கிறதுனால பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நான் பேசுகிறது கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் மைக்கை தான் யூஸ் பண்ணலை. பத்மநாபசுவாமி கோயிலோட பக்கத்தில் வந்துட்டுங்க தெப்பக்குளம் இந்தா கிடக்குல்ல, இதுதான் பத்மநாபசுவாமி கோயிலோட தெப்பக்குளம். சரி வாங்க தெப்பக்குளத்தை அப்படி போய் பார்த்துப்போம். இதுதான் பத்மநாபசுவாமி கோயிலோட புனித நீர் அப்படின்னு சொன்ன, அப்படின்னா புனித நீர்னா தீர்த்த நீர்னு கூட சொல்லுவாங்க. சரி வாங்க பார்க்கலாம். இதுதான் பத்மநாபசுவாமி கோயிலோட தெப்பக்குளம். இதில் கிடக்கிற மீனை பாருங்க, ஏமா குளம் ஃபுல்லாக மீனாக தான் இருக்குது, எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. ஏம்மா எவ்வளோ பெரிய மீன், எவ்வளோ கிடக்கு, நிறையவே மீன் கிடக்கு பாருங்க, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பத்மநாபசுவாமி கோயிலோட ஃப்ரெண்டு வாசல் அப்படின்னு சொன்னால் தலைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்களே அதான். இந்த கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஆம்பிள்ளையா முண்டு அப்படின்னு சொன்னால் ஆண்கள் வந்து முண்டு இல்லை வேஷ்டி கட்டியிருக்கணும், பொண்ணுங்கள் வந்து சாரி இல்லை ஆம் சாரி இல்லை சுடி கூட போட்டிருக்கலாம் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ஸு தான் மெயினாக, மேல் ஆடை மேலே சட்டை எதுவும் போட முடியாது, போட்டிருந்தால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது எதுவும் பிரச்சனை இல்லைங்க. இங்கே வந்தால் ரெண்டு கெடுத்துக்கலாம், முண்டு ரெண்டு கெடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் வேஷ்டி ரெண்டு கெடுத்துக்கலாம், 15 ரூபா தான். அதுக்கப்புறம் இந்த குளம் ஃபுல்லாக மீனாக தாங்க இருக்குது, எல்லோரும் வாங்கி பூரி அது இதுன்னெல்லாம் போட்டு வேற கொடுக்குறாங்க பாருங்க. சரி வாங்க கோயிலுக்குள்ளாடி போய் பார்ப்போம். அப்படியே கோயிலுக்கு வெளியிலலாம் நிறைய திங்ஸ் வச்சு ரோட்டு கடை நிறைய இருக்குங்க. இது இந்த கடை சுற்றி எல்லா இடமும் ரோட்டு கடையாக தான் இருக்குது. நம்ம கேமரா கோயிலுக்குள்ளாடி அலோவ் பண்ண மாட்டாவே, நம்ம யாரும் முண்டு எதுவுமே எடுத்துகிட்டு வரல, பேக்கில் இருக்குது ஆனால் உள்ள பூ போய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா. பழைய கோயிலுங்க, முன்னாடி இருந்த கோயில் எரிஞ்சதாகவும் அதுக்கப்புறம் கட்டினதாகவும் ஒரு வரலாறு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கட்டினதான் இந்த கோவில். எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க பாருங்க, உள்ளாடியும் போறாங்க வெளியிலயும் வராங்க.
பாத்தீங்கன்னா எவ்வளவு தலை விட எங்கன படிச்சு இதக்கா எங்கன படிச்சு இதக்கா படிச்சு சுத்தி போயிடல இல்லை கிளாஸுக்கு போயா மனசில எனக்கு அடிக்கானு கிளாஸ் எதுவும் போயா இவ்வளோ யாருக்கு உண்டு இந்த ஃபேமிலியில் வேற யாரும் உண்டு இல்லை கூட்டுக்காரர் தீமாபள்ளி வீட்டில் இவட வந்து எத்தனை ஏறாவுக்கு எத்தனை கொள்ள ஆகி நல்லா தபையில் வாசிக்கிறாங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ரெக்கார்ட் போடாமல் வீடியோ பிடிச்சிட்டு வந்துட்டேன் தெரியாமல் ஆமாம் இந்த பையா தாங்க இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க ஓகே நல்ல கம்பெனி கொடுக்குறாங்க பட் உள்ளாடி போக ஃபோனு எதுவும் அலோவ் இல்லை ஸோ போய் பார்ப்போம் எங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ நிற்கிறது உலகத்திலே பணக்கார கோயிலுங்க திருப்பதி தான் முன்னாடி பணக்கார கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே பத்மநாபசாமி கோயில் தான் உலகத்திலே இப்போ இருக்கிறதுல ரிச்சஸ்ட் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எதனால அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இங்கே ஒரு கதவு திறந்ததுலேயே எவ்வளோ கிடச்சிச்சு இன்னும் நிறைய கதவு திறக்காமல் வேறு இருக்குது அவ்வளோ பெரிய பணக்கார கோயிலுங்க இந்த கோவிலோட ஃப்ரெண்டில் தான் இருக்கேன் அவ்வளோ பெரிய கோயிலோட ஃப்ரெண்டில் தான் இருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உள்ளாடியெல்லாம் கேமரா அலோவ் இல்லைங்க அந்த தெரியுதுல்ல அதுதான் என்ட்ரன்ஸ் ஸோ அது வரைக்கும் போகலாம் பட் உள்ளாடி போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வேஸ்ட் கட்டிக்கணும் நம்ம வேஸ்ட் எதுவும் போடலை பேண்ட்டு அப்புறம் டிஷர்ட் தான் போட்டிருக்கோம் ஸோ உள்ளாடி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு போகலாம் ஆனால் பேக்கில் எல்லாமே இருக்குங்க ஸோ போகிறது ஆல்ரெடி நான் வேற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது எங்கே அங்கேன்னா அருமனையில் ஒரு கோயில் குலசேகரத்தில் ஒரு கோயில் இதே பத்மநாபன் சுவாமி தான் இது பெருமாள் கோயிலுங்க உள்ளாடி போகிறது மாதிரி வீடியோ மொத்தமாக கவர் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ சேம் இந்த கோயிலும் அந்த கோயிலும் சேமாக தான் இருக்கும் சாமி தரிசனத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேங்க உள்ளாடி ஃபோனை பிடுங்கி எல்லாமே டெலீட் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ டிசப்பாயிண்டாக சரி வாங்க இனி மியூசியம் இருக்குது அதுக்கு போய் பார்க்கலாம் பக்கத்தில் அரண்மனை அப்புறம் மியூசியம்லாம் இருக்குது அது கூட டிக்கெட் எடுத்துப்போம் அதான் ஓரணும் 70 இது புத்தன் மாளிகை அப்புறம் குதிரை மாளிகை அப்படின்னு சொல்லி ரெண்டு அரண்மனை இருக்குது அதோட மியூசியமும் உள்ளாடிக்கு மியூசியம்னால் எல்லாமே பழைய பழைய திங்ஸு பொருட்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரெண்டு டிக்கெட் எடுத்தாச்சு புத்தன் மாளிகைக்கு 50 ரூபாய் டிக்கெட்டும் அப்புறம் புத்தன் மாளிகை அதுக்கு டிக்கெட் 20 ரூபாயும் எடுத்துகிட்டு உள்ளாடி போகலாம் வாங்க ஐயோ மைக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அலோவ் இல்லைங்க ஜஸ்ட்டு 70 ரூபா செலவு பண்ணி டிக்கெட் எடுத்து பத்மநாப பேலஸ் மியூசியம் எனக்கு உள்ளாடி போயிட்டுருக்கேன் பாருங்கள் 1-2 ரூபா இல்லைங்க 70 ரூபா உள்ளாடி போகணுமா சரி வாங்க எல்லாமே கிளியராக காமிக்கிறேன் ஏம்மா 70 ரூபா வாங்கிட்டாங்களே நான் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல இங்கே இதெல்லாம் இருக்குது இவ்வளோ ரூபா வாங்க வாங்கும் அப்படின்னு எல்லாம் இல்லை சரி வாங்க கோயிலுக்கு முன்னாடியே தான் இருக்குது பத்மநாப சுவாமி கோயிலுக்கு உள்ளாடியே இருக்குங்க இந்த மியூசியம் இதை பார்த்தா நானும் ஆக்சுவலாக நான் கன்னியாகுமரி தான் எனக்கு இந்த பில்டிங் இந்த இதெல்லாம் எங்கள் ஊரில் நிறையவே இருக்குது ஸோ எனக்கெல்லாம் பெருசாக தெரியாது பட் நீங்கள் வேறு எங்கேடா வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் இந்த பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னா இந்த பில்டிங்கெல்லாம் மரத்தில் கட்டினதாங்க மரம் ப்ளஸ் ஓடு இந்த கேரள கட்டிடக்கலை அந்த இதோட இதில் தான் கட்டினது ஸோ வாங்க உள்ளாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ டைமிங்னா 4:45 வரைக்கும் இந்த டிக்கெட் வந்து வச்சுட்டு உள்ளாடி இருக்கலாம் ஸோ உள்ளாடி ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்க்கலாம் வாங்க உள்ளாடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 100%
ஏதாவது டேமேஜ் பண்ணா 5000 ஃபைனாங்க. இதுதான் உள்ளாடி போற வழி. உள்ளாடி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா ஏதൊക്കെ രാജ്യത്തുണ്ടോ അവിടുന്ന് എല്ലാം നമ്മുടെ ഇപ്പൊ കഴിഞ്ഞതേ ഉള്ളൂ. ഇത് വെന്റിലേഷൻ പർപ്പസ്. എല്ലാ ദിവസവും വരണം. மியூசியத்துக்கு உள்ளாடியும் ஃபோன் அலோ இல்லைங்க. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணி தராங்க. ஆனால் தமிழில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை, மலையாளத்தில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தராங்க. ஸோ இங்கே டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டுங்க. உள்ளாடி ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணவே முடியல, என்னன்னு தெரில, அலோ பண்ணவே இல்லை. பட் பரவாயில்ல, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் இருக்குது, பட்டு எல்லாமே ஓரளவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் மலையாளத்தில் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ தமிழில் எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எனிவேஸ் வாங்க, இப்போ வெளியில் போகிறோம், சரி பார்க்கலாம். பட் 70 ரூபாய் அப்படின்னு சொன்னால் குதிரை மாளிகை அதுக்கும் மார்த்தாண்டவர்மா மியூசியம் அதுக்கும், குதிரை மாளிகை 50, மார்த்தாண்டவர்மா மியூசியத்துக்கு 50 ரூபாய் இந்த மாதிரி டிக்கெட்டு. நான் பார்க்குறதுக்கு எல்லாம் அதுவும் சூப்பராக இருந்துங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படின்னா இந்த மாளிகை வந்து சிறு பில்டு பண்ணவங்க எல்லாம் தஞ்சாவூரில் உள்ள ஆர்டிஸ்ட்டு, அவங்கள ஆர்கனைஸ் பண்ணது இந்த மார்த்தாண்டவர்மாவா இல்லைங்க குதிரை மாளிகையில் உள்ள அரசர் அப்படின்னு சொல்லிப்போம், ரொம்ப எல்லாம் தெரில. அப்படின்னா அவங்க 5 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு 1 வருஷம் தான் அந்த ராஜா இந்த குதிரை மாளிகையில் இருந்திருக்காங்க. ஸோ ஓகே, அப்புறம் இறந்துட்டாங்களா. ஸோ என்ன சொல்கிறது, இதுதாங்க குதிரை மாளிகையிலேருந்து வெளியில் போகிற வாசல். இனி அப்படியே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் பத்மநாப சுவாமி கோவிலோட என்ட்ரன்ஸ் தான். அங்கே சின்னதாக ஒரு ஆக்ஷன் கேமராச்சு வீடியோ எடுத்தாங்க, எல்லாம் வாங்கி டெலீட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ எல்லாம் என்னால் காமிக்க முடியல, இப்போ ஃபோனில் ஜஸ்ட் சும்மா எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறதா பத்மநாப சுவாமி கோவிலோட என்ட்ரன்ஸுங்க. இதுக்கு மேலே ஃபோனெல்லாம் உள்ளாடி கொண்டு போக முடியாதாங்க, இந்த இடம் வரைக்கும் மட்டும்தான். இந்த இடமும் கேமரா அலௌடு இல்லை. பட் கேமரா எது வரைன்னா அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் தான் கேமரா அலௌடு. அதுக்கு உள்ளாடி ஃபோன் மட்டும்தான், ஃபோனும் இந்த இடம் வரைக்கும் தான் அலௌடான். ஸோ நீங்கள் இப்போ நிற்கிறது உலகத்திலே பணக்கார கோயிலான பத்மநாப சுவாமி கோயில். அப்படின்னா திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் முன்னாடி தான் நிற்கிறோம். ஸோ இந்த இடம்லாம் ரொம்பவே வேல்யூவான இடங்க. இதுதான் புனித நீர் கோவில். பத்மநாப சுவாமி கோவிலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆர்ட் எல்லாம் நிறைய வாங்கிக்கலாம். ஆர்ட்னா இதெல்லாம் லோ பட்ஜெட் சும்மா செய்தது தாங்க, நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க. ஸோ வாங்கிக்கலாம். இதுவெல்லாம் கோயில் முன்னாடியே இருக்கும் பாருங்க, ஜஸ்ட் கோயில் முன்னாடியே இருக்கும். இஷ்டம் வந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. அப்புறம் கோயில் முன்னாடியே நிறைய கடையெல்லாம் இருக்குங்க, கண்டோ. இதுதான் உள்ளாடி இருக்க பெருமாள். அப்புறம் கண்ணாடிய கவுண்டு இது எல்லாரும் இங்கேருந்து தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஏன்னா இதுக்கு மேலே ஃபோன் கொண்டு போக முடியாது, அலோ இல்லை. அதனால இதுதான் கேரளா ஸ்பைசஸ். கேரளா ஸ்பைசஸ்னா தெரியும், இந்த நல்ல மிளகு ஏலக்காய் இதெல்லாம் தான் இவங்களோட மெயின் சோர்ஸாக இருந்துருக்கு. அதனால தான் இந்த பத்மநாப சுவாமி கோயில் வச்சுருந்த அரசர்லாம் நிறைய மணி இருந்திருக்கு அவங்கள்ட்ட. ஸோ அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி பெரிய ஆளாக இருந்திருக்காங்க. அந்த பணம் தான் இப்போது இந்த கோவிலில் நிறையவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது அப்படின்னு சொன்னால் என்னென்னா இந்த பில்டிங் இதில் தான் ஓல்டு பில்டிங். இது இங்கேருந்து பார்த்தா உள்ளாடி யார் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் உள்ளே இருந்து பார்த்தா இங்கே எல்லாமே தெரியும். அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க, எல்லாம் மரத்தில் தான், தேக்கு அப்புறம் ஈட்டி இந்த மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே வாங்க, எல்லாருமே இங்கே தான் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க. இவ்வளோதான் பத்மநாப கோவில் வந்தால் இந்த இடத்த விட்டுட்டு உள்ளாடி ஃபோன் எல்லாம் கொண்டு போக முடியாது. அப்புறம் மியூசியத்துக்கு உள்ளாடி ஃபோன் வச்சிருக்கலாம், நான் உள்ளாடி அலோவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஸோ ஆனால் 70 ரூபாய், சரி என்ன சொல்கிறது, 70 ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு. உள்ளாடி போயிட்டு அதுவும் மியூசியத்துக்கு வெளியில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 50 ரூபாய் கொடுக்கணுமா? ஸோ அங்கே வச்சு எடுத்து என்னத்துக்கு, அதனால தான் எதுவும் பண்ணலை. ஓகே, இனி அப்படியே பத்மநாப கோவிலேருந்து வெளியில் போயிட்டா போதும். இங்கே இருந்தாங்க
முண்டு அப்படின்னா வேட்டி எல்லாம் வாடகை கிடைக்கும், வாங்கிக்கலாம் பாருங்க. இங்க நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இப்போ பாக்குறது என்னன்னா இதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது. இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கோவிலுக்கு ஃப்ரெண்ட்லே தான் இருக்கு பாருங்க. உள்ளாடியே தான் இருக்கு. ஜஸ்ட் இங்க வேட்டி அங்கிருந்து வாடகை கொடுத்துட்டு இல்ல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதை இங்க சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளாடி போற மாதிரி இருக்கும். லேடிஸ்னா சாரி இல்ல சுடியில உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ஸ் மட்டும்தாங்க. ஆனால் லேடிஸ் சாரியில் போட்டு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ கொண்டு வரலனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே ஜஸ்ட் 15 ரூபா தான். இங்கேயே ரெண்டு கெடுத்து உள்ளாடி போயிட்டு வந்துக்கலாம். சுவாமி தரிசனத்துக்கு போயிட்டு வெளியில் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, நிறைய பேர் லாட்ரி வாங்குங்கிறாங்க. அங்கே ஜஸ்ட் மயில் இறக பாருங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. ஓ, மயில் இறகுல சிறிலாம் வச்சிருக்காங்க. எத்தனை இது? 100 ரூபா. அம்மா விசிறி வந்து 100 ரூபாய் அங்க. கேரளாவில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் லாட்ரி கடை நிறைய பேர் இருக்கும். அது திருவனந்தபுரம் சொல்ல வேண்டிய கோயில் முன்னாடி நிறைய பேர் இருக்குது. நிறைய பேர் லாட்ரி வாங்குறவும் செய்கிறாங்க. எதுக்காக இன்னும் கேரளா கவர்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த லாட்ரி நடத்துறது வைக்கிறதெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் தான், அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ யாரும் அடிக்ட் ஆகாமல் எடுத்துகிட்டு இருந்தால், லாட்ரி எடுத்துகிட்டு இருந்தால் ஓகே தான் நம்ம போகிறவங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கேரளாவுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் 1-2 லாட்ரி எடுத்துக்கோங்க. நிறையெல்லாம் எடுத்து காசை வேஸ்ட் பண்ணாதுங்க. சம்டைம்ஸ் அடித்ததுன்னா நமக்கு அமௌண்ட் கிடைக்கும், அங்கே உள்ள டேக்ஸை கட்டி நமக்கு ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ தயங்காமல் எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு டிராவல் வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது டெல்லி.